ஹலோ ஃபேன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் களமிறங்கின எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து சூப்பராக விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக ரோஹித் சர்மா வந்து அவங்க வழக்கத்தவங்க மாறாக வந்து ஆடுகளத்தில் நிதானமாக விளையாண்டுருக்காங்க. எப்பயுமே ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடுவாங்க, அப்போ பாலை தூக்கி அடிக்கும் போது அதை கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு ரோஹித் சர்மா ரொம்ப நிதானமாக விளையாண்டுருக்காங்க. ஆஸ்திரேலிய பவுலர்ஸ்கள் எவ்வளோ வந்து ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தபோதும் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப நேரம் ஆடுகளத்தில் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு பொறுமையாக வந்து விளையாண்டுருக்காங்க. இதனால ஆரோன் ஃபின்ச்சும் ஆஸ்திரேலியனுடைய கேப்டன் டிம் பெயினும் ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மாவை. ரோஹித் சர்மா கிட்ட ஆஸ்திரேலியனுடைய கேப்டன் வந்து, நீங்கள் மட்டும் இந்த ஆடுகளத்தில் சிக்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஃபேனாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரோன் ஃபின்ச்சும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிட்டான் ஃபீல்டில் வந்து நான் கொஞ்சம் பின்னாடி நிறுத்தட்டுமா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா இவங்க வேணுங்கனே வந்து ஏதோ ஒம்பளுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டத்தில் வந்து கவனம் செலுத்தி இந்திய அணிக்கு வந்து அதிக ரன்களை சேர்க்கணும் அப்படின்னு 63 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் ஆடுகளத்திலே வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 ஆட்ட நேர முடிவுக்கு அப்புறம் ஆரோன் ஃபின்ச் வந்து பேட்டி அளித்தப்ப, நாங்கள் வந்து ரோஹித் சர்மாவை சீண்டி பார்த்தோம், ஆனால் அவங்க வந்து எங்களோட வலையில் சிக்கலை அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து இந்திய அணி வீரர்களை வந்து ஸ்லெஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.